ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் கரஞ்சியம் சேனலில் சிவன்கண் நாட் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். ஏற்கனவே பேசிக் நாட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதை பார்த்துக்கோங்க. கூட மாடல் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதையும் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ரன்னிங் வயர் மாதிரி பெரிய வயராக எடுத்துக்கோங்க. ரன்னிங் வயர் அளவுக்கு தேவையில்லை, பெரிய வயராக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெட் கலர் வயரை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாதாரண நாட் போடணும், சரிங்களா? இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுட்டு இந்த வயரை எடுத்து இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு சாதாரண நாட் போடுறது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இதை போட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போது சாதாரண நாட் போட்டாச்சு. இப்போது அதே மாதிரி சிவன்கண் நாட் எப்படி போடலான்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நாட்டை வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போது சாதாரண நாட் போட்டாச்சு. ஒரு சாதாரண நாட்டும் ஒரு சிவன்கண் நாட்டும் அடுத்தடுத்து போடணும். இப்போ சிவன்கண் நாட் போடுறதுக்கு இந்த வயரை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரே அளவு வச்சுட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த வயரை இதுக்கு அடியில் வச்சுக்கோங்க. ரன்னிங் வயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் வயருக்கு அடியில் வச்சுக்கோங்க. அடியில் வச்சுட்டு இந்த வயரை, ரைட் சைடு இருக்க வயரை லெஃப்ட் சைடுக்கு ரொட்டேட் பண்ணி கொண்டுட்டு போகணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கொண்டுட்டு போய் அந்த ஹோல், ரெட் கலர் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு டைட்டாக பிடிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயர் இருக்கும். மேலே சொரசொரப்பான பக்கம், கீழே வந்து சொரசொரப்பான பக்கம் இருக்குது பார்த்தீங்களா. மேலே வந்து வலுவழுப்பான பக்கம் இருக்கும், கீழே சொரசொரப்பான பக்கம் இருக்கும். அந்த சொரசொரப்பான பக்கத்தை எடுத்து இந்த ஹோல்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு நாட் எல்லாத்தையுமே டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் போடுறவங்களாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அடுத்தது திரும்பவும் நம்ம வந்து சாதாரண நாட் தான் போடணும். இந்த மாதிரி வயரை எடுத்துக்கோங்க, சாதாரண நாட் போடுங்க. ஒரே அளவில் மடிச்சுக்கோங்க. பேசிக்காக பழகிறவங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மடிச்சுட்டு சாதாரண நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அதே தான் போடணும். ஃபஸ்ட்டு சாதாரண நாட், அடுத்தது சிவன்கண் நாட், அப்படி மாற்றி மாற்றி போடணும். இப்போ சாதாரண நாட் போட்டாச்சு. நீங்கள் இந்த இதை வந்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கே போட தெரியாமலே கூட போட பழகிடுறீங்க. சாதாரண நாட், சிவன்கண் நாட், சாதாரண நாட். இப்போது சிவன்கண் நாட் போடணும். ஒரே அளவு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ரன்னிங் வயருக்கு கீழே வச்சுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி மடிச்சுட்டு ரன்னிங் வயருக்கு, இது மேலே இருக்குது, அதுக்கு கீழே வைக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ரைட் சைடில் நேராக வயர் போயிட்டுருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து லெஃப்ட் சைடுக்கு இந்த மாதிரி கொண்டுட்டு போய் ஒரு ரவுண்ட் ஃபார்ம் பண்ணி லெஃப்ட் சைடு கொண்டு வந்து வச்சுருங்க. வச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. அடுத்தது சொரசொரப்பான பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொரசொரப்பான பக்கத்தை எடுத்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிடுங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு நாட் எல்லாமே டைட் பண்ணிடுங்க. நாட்டை டைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், சாதாரண நாட், சிவன்கண் நாட், சாதாரண நாட், சிவன்கண் நாட் போட்டாச்சு. இப்போ திரும்ப சாதாரண நாட் போடணும். நல்லா பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. இப்போ திரும்ப அஞ்சாவது வந்து சாதாரண நாட் போடணும், சரிங்களா? சாதாரண நாட், சிவன்கண் நாட்னு போடுறோம் பார்த்தீங்களா, அதே தான் இப்போது சாதாரண நாட் வந்து போடணும். சாதாரண நாட் போட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ சாதாரண நாட் போட்டாச்சு. சாதா சிவன், சாதா சிவன், சாதா. இப்போ சிவன்கண் நாட் போடணும். பாருங்கள், ரெண்டாக மடிச்சுட்டு ரன்னிங் வயருக்கு கீழே இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு இந்த வயரை பாருங்கள், இதை இப்படி கொண்டு வந்து ஹோல்குள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க.
இந்த சொரசொரப்பான வயரை எடுத்து ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் எல்லாத்தையுமே டைட் பண்ணிடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க. இப்போது உங்களுக்கு எல்லாமே போட்டு முடித்தாச்சு. பார்த்திங்கன்னா சாதாரண நாட், சிவன் கண் நாட், சாதாரண நாட்னு போட்டு முடித்தாச்சு. இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறமா நீங்கள் திரும்ப அடுத்த லைன் வந்து இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ சாதா சிவன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது சாதாரண நாட்டு, அடுத்து சிவன், சாதா சிவன், சாதா சிவன் போட்டிருக்கிறோம். இப்போது திரும்ப ரன்னிங் வயரை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்து சாதாரண நாட் போட்டிருக்கோம், அதனால் மேலே பார்த்தீங்கன்னா சிவன் கண் நாட் போடணும். அந்த சிவன் கண் நாட் போடுறதுக்கு வயரை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு வயரை இப்படி பிடிச்சு ஹோலை க்ரியேட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கொண்டு வருவோம் பார்த்தீங்களா சிவன் கண்ணுக்கு. அதே மாதிரி சிவன் கண்ணுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வந்து சொரசொரப்பான பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போது நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் போட்டாச்சு. திரும்ப இந்த இடத்துல சாதாரண நாட், இதவே நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணி போட்டுகிட்டே வர்றோம். போட்டாச்சு. சிவன் கண் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சிவன் கண் வந்திருக்குது பார்த்தீங்களா. இப்போது இந்த இடத்துல சாதாரண நாட் போடணும், சாரி சிவன் கண் நாட். இந்த இதை இப்படி வச்சுட்டு இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதை இப்படி வச்சுட்டு செகண்ட் மெத்தடு, இதை ஹோல் மாதிரி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஹோல்குள்ளே கொண்டு வரணும். சிவன் கண் மெத்தடில் இன்னொரு மெத்தட், இது கொஞ்சம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்குள்ளே கொண்டு வந்து டைட் பண்ணிக்கோங்க. இதை இந்த ஹோல்குள்ளே விட்டுருங்க. அதே தான் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ள வயரை விட்டு எடுக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாதிரி நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இப்போது சிவன் கண் வந்து வந்துருச்சு. திரும்ப சாதாரண நாட், இதை போட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இதை சிவன் கண், இதை இந்த மாதிரியும் மடிச்சுக்கலாம். இது செகண்ட் மெத்தட் சரிங்களா. இது ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து உள்ளக்கை இன்சர்ட் பண்ணி பண்ணுறது செகண்ட் மெத்தட். இந்த மெத்தட் தான் போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், இல்லைனா உள்ளே விட்டு வெளியில் எடுத்துகிட்ருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் போட்டாச்சு. இப்போது அடுத்து சாதாரண நாட். இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் கண் நாட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அழகாக சிவன் கண் நாட் தெரியுதா. இப்போது திரும்ப மேலே ஒன்று ட்ரை பண்ணுறேன், அதை நீங்கள் போடுங்க. இப்போ சாதா சிவன் போட்டிருந்தோம், இப்போ சாதாரண நாட் போடணும். இந்த இடத்துல சாதாரண நாட் போட்டுக்கோங்க. கரெக்டாக சாதாரண நாட்டா சிவன் கண் நாட்டான்றத பார்த்து போடுங்க, தப்பாக போட்டுறாதீங்க. சரிங்களா? இப்போது சிவன் கண் சாதா போட்டிருக்கிறோம், அடுத்தது சிவன் கண் போடணும். சிவன் கண் போடுறதுக்கு இந்த வயரை இப்படி மடித்து வச்சுட்டு அடுத்து இதை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணி கொண்டு போங்க. அடுத்து டைட் பண்ணிவிட்டு இதை ஹோல்குள்ளே விட்டுருங்க. ஒயிட் கலரில் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடுங்க. அடுத்து சாதா, பாருங்கள் சாதாரண நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சிவன் கண் போடணும். இதை இப்படி ஃபார்ம் பண்ணி இந்த வயரை ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு கொண்டுட்டு போய் டைட் பண்ணிக்கோங்க. ஹோல் க்ரியேட்டாக இருக்கும் பாருங்களேன், அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. போட்டாச்சு. நான் திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறதுக்கு நீங்கள் கரெக்டாக போடணும், போட்டு நீங்கள் கூட போடணுன்றதுக்காக தான் ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டுருங்க.
இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டுருச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணி போட்டுகிட்டே வரலாம். இதுக்கு மேலேயும் போட்டுக்கலாம், கீழேயும் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து சாதாரண நாட்டும் சிவன்கண் நாட்டும் மாற்றி மாற்றி போட வேண்டியது தான். பாருங்கள், இதே மாதிரி உங்களுக்கு நல்லா சிவன்கண் நாட் தெரியும். இதே போல் நிறைய டைம் ரிப்பீட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபோட்டோ லாஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.